நேத்து பெங்களூரு சின்ன சுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாறு பார்க்காத மிகப்பெரிய ஒரு பிக் ஸ்கோர் மேட்சாக அமைஞ்சிருந்தது. இதில் முக்கியமாக நம்ம தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக் 13,000 T20 ஆட்டங்கள் பார்க்காத மிகப்பெரிய ரெக்கார்ட் சாதனையை இந்த மேட்சில் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ இதன் காரணமாக தற்போது ரோஹித் சர்மா அதே போல் விராட் கோலி இரண்டு பேருமே அடுத்ததாக நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்பில் நிச்சயமாக நம்ம தினேஷ் கார்த்திக் அவர் விளையாட போகிற அந்த இடத்த உறுதி பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த மேட்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஹைதராபாத் அணி 287 ரன் எடுத்திருந்தாங்க. இது ஐபிஎல் வரலாற்றில் ஏற்கனவே ஹைதராபாத் அணி அவங்க எடுத்திருந்த 277 ரன்னை விட கூடுதலாக 10 ரன் எடுத்து அவங்களுடைய ரெக்கார்டை அவங்களே நேற்று பிரேக் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த மேட்சில் ரொம்ப ஈஸியாக ஹைதராபாத் அணி அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா இரண்டாம் பாதி ஆட்டத்தில் தான் ரொம்ப பெரிய ஷாக்கே காத்திருந்தது. அதாவது ஹைதராபாத் அணி அவங்க எடுத்த அந்த ஸ்கோரை திரும்பவும் ஆர்சிபி அணி அவங்க எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு போராடினாங்க. இதில் முக்கியமாக நம்ம தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக் அவர் எடுத்த அந்த 83 ரன் தான் மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு உரிய விஷயமாக தற்போது மாறியிருக்கு. அதாவது இதுவரைக்கும் உலக அளவில் கிட்டத்தட்ட 13,000 அதிகமான T20 மேட்ச், அதாவது இந்த மாதிரி லீக் மேட்ச் அதே போல் இன்டர்நேஷ்னல் மேட்ச், இந்த எல்லா ஆட்டங்களையும் சேர்த்து 13,000 T20 ஆட்டங்கள் விளையாடப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்லா T20 ஆட்டங்கள்லையும் இரண்டு அணிகளும் சேர்த்து எடுத்த மொத்த ஸ்கோர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ரன் இதுவரைக்கும் எந்த T20 மேட்ச்லையுமே வந்தது கிடையாது. ஹைதராபாத் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளும் சேர்த்து 549 ரன்கள் இவங்க இரண்டு பேர் மட்டுமே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் ஒரு மேட்ச்ல அதிக சிக்ஸர் அடித்த மேட்ச்லையும் இந்த ஆட்டம் தான் தற்போது முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ மேட்ச் ஆர்சிபி அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறமா 7 சிக்ஸர்கள் 83 ரன் எடுத்து இந்த ரெக்கார்டு தற்போது நிகழ்றதுக்கு முக்கியமான காரணமாகவே நம்ம தினேஷ் கார்த்திக் அவர் தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக தினேஷ் கார்த்திக் அவர் பிளாண்ட அந்த பேட்டிங்கை பார்த்துட்டு நம்ம ரோஹித் சர்மா அவரே தினேஷ் கார்த்திக் அவரை பாராட்டி T20 வேர்ல்டு கப்பில் நீ விளையாட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைதானத்திலே பேசியிருந்தாரு. அதே போல நேற்று நம்ம தினேஷ் கார்த்திக் 35 பந்துக்கு 83 ரன் அவர் அடிச்சிருந்த அந்த பேட்டிங்கை பார்த்து விராட் கோலி அவரும் மிரண்டு போய் தற்போது T20 வேர்ல்டு கப்புக்கு கார்த்திக் அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கோலி அவரும் கார்த்திக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்திய அணியின் இந்த இரண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்களும் தற்போது தினேஷ் கார்த்திக் அவருக்கு டீமில் இடம் கிடைக்கணும் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது. இப்போ நம்ம தினேஷ் கார்த்திக் T20 வேர்ல்டு கப்பில் நம்ம இந்திய அணி அவர் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் 13,000 T20 மேட்சுகள் பார்க்காத ஒரு மிகப்பெரிய பிக் மேட்ச் நேற்று நம்ம ஐபிஎல்ல நடந்ததை பற்றியும் நம்ம தினேஷ் கார்த்திக் அவர் அடித்த பிக் சிக்ஸ் அதே போல் T20 இணையறதுக்கான வாய்ப்பு இது எல்லாத்த பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.